மக்கள் குரல் டாட் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்முடைய திரையுலகம் இசைத்துறையில் மிக பெரிய இசை ஜாம்பவான்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், பாடகிகள் எல்லோரையும் சார்ந்திருந்து மிக சீரும் சிறப்புமாக ஒரு உன்னதமான ஒரு பரிணாம வளர்ச்சியை பெற்றிருந்தது. இசை கலைஞர்கள் அதில் ஆற்றிய பங்கு ஏராளம் தாராளம் தான் நம்ம சொல்லலாம். அந்த வரிசையில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வாசிந்தாலும் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. எக்காலத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு இசை கருவியை இன்றைக்கி நம்மளிடையே வாசிக்க இருக்கின்றார் பேட்ரிக் அலெக்சாண்டர் ரொசாரியோ. இவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவர் வாசிக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு பியானோ அக்கார்டியன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர்கள் தான் நம்முடைய இந்தியாவிலே வாசிப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட வரிசையில் வாசிக்க போகும் நம்முடைய பேட்ரிக் ரொசாரியோ என்ன ஒரு திங்னா, ஒரு கண்ணை மூடிட்டு வாசிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு கீபோர்ட் பிளேயரு நோட் தப்பாக பண்ணிடுவார், ஹார்மோனிஸ்ட்டு தவறு பண்ணுவார். ஆனால் ஒரு சேலஞ்சிங் ஃபிசிக்கல் சேலஞ்ச், ஒரு கண் பார்வை இல்லைனா கூட அவர் வாசிக்கூடிய இந்த கருவியில் தப்பை தவறி கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு அபசுரமோ ஒரு ராங் கார்டோ நான் கேட்டதில்லை. என்னுடைய 35 வருட அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் வாசித்ததில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை தான் இன்றைக்கி நம்முடைய நேயர்களுக்காக மக்கள் குரல் டாட் டிவி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கும் ஒரு லெஜெண்டரி இசை கலைஞர், பியானோ அக்கார்டியன் என்ற இந்த அற்புதமான இசைக்கருவியை வாசிக்கும் பேட்ரிக் அலெக்சாண்டர் ரொசாரியோ என்ற இந்த பெருமகனாரை உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றேன். முதல்ல இவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்கீங்க, பேட்ரிக் அலெக்சாண்டர் ரொசாரியோ. ஸோ நீங்கள் அது எப்படி என்னக்கா, பேட்ரிக்ன்றது ஒன்றும் என் பேர். ஜென்ரலி நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்த் இந்தியாவில் எல்லாருக்குமே ஒன்று அவங்க நேமு, அப்புறம் ஃபாதர் நேமு, அப்புறம் ஒரு சார் நேம்னு சொல்லுவோம், அந்த ஃபேமிலி நேம் அது. அந்த மாதிரி என்னுடைய பேர் ஒன்று பேட்ரிக், எங்கள் அப்பா பேர் ஒன்று அலெக்சாண்டர், எங்களுடைய ஃபேமிலி நேம் சார். இப்போ எங்கள் அண்ணனு கூட எங்கள் அண்ணன் பேர் ஒன்று கிறிஸ்டபர், கிறிஸ்டபர் அலெக்சாண்டர் ரொசாரியோ, இப்படி தான் வரும். அந்த ரொசாரியோன்றது ஒன்று பரம்பரையாக அந்த ஃபேமிலி நேம்ன்றது ஒன்று வரும். அதுதான் அது சந்தோஷமான விஷயம். நீங்கள் பிறந்தது வளர்ந்தது படிப்பு எல்லாம் சென்னையில் இல்லை வேறு இடத்துலையா? இல்லை, நான் பிறந்தது ஒன்று பெல்காம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கர்நாடகாவில், நார்த் கர்நாடகா, கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர் அது. ஸோ அங்கே தான் நான் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன். அப்புறமா அங்கே அதுக்கப்புறமா தான் நான் சென்னை வந்தேன். ஃபைன். சென்னையில் வந்தது இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுட்டு வந்தீங்களா இல்லை கற்றுக்க வந்தீங்களா சார்? அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இப்போவும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன். இது கற்றுக்கிட்டு முடிக்கவே முடியாது என்னால். ரொம்ப தன்னடக்கம் பேட்ரிக், ஒத்துக்கிறேன். என்னோடய திங் வந்து எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எல்லா குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கணுன்றாங்க, இல்லைனா கீபோர்டு வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் வாசிக்கிறேன்றதுக்கு எப்படி உங்களுக்கு முதல்ல தோணுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? நேர்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி ஒன்று, நான் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் பார்த்தது கூட கிடையாது. பட் அப்போ ஒன்று ரேடியோ சிலோன்லே டெய்லி காலையில் 7:00 ஏழு மணிக்கு ஒரு வாத்திய சங்கீதம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமில் ஒன்று நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் போடுவாங்க சாங்ஸு, ஹிந்தி சாங்ஸு. அப்போ இல்லை அங்கே ஏன்னா அங்கே அந்த சைடெல்லாம் ஹிந்தி தான் கேட்போம். ஸோ ஹிந்தி சாங்ஸ் ஒன்று, இதில் ஒன்று இனோக் டேனியல்ஸ்னு ஒருத்தர், அவர் இப்போ கூட இருக்கார், ஹீஸ் 90+ அவர் பாம்பேயில் இருக்கார். அவர் ஒன்று அக்கார்டியன் நிறைய பழைய ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஒன்று காலையில் ஒரு 15 மினிட்ஸ் வரும் அது. அப்போது எனக்கு இந்த இந்த அக்கார்டியன் டோன் கேட்டு எனக்கு இது ஒன்று எப்படியோ என்ன ஒன்று அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் பார்த்ததும் இல்லை, பட் இது இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப ஆசை. பட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் பார்த்தது கூட கிடையாது, இது இப்படி தான் இருக்கணும். இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இது, திஸ் இஸ் கால்ட் பியானோ அக்கார்டியன். இதில் ஒன்று அக்கார்டியன்லே ஒரு 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது.
இது இதுக்கு சொல்றது ஒன்று பியானோ அக்கார்டியன். ஏன்னாக்கா இந்த ரைட் சைட்ல ஒன்றும் கீஸ் எல்லாம் ஒன்று பியானோ கீஸ் வரும், இன்னொரு அக்கார்டியன் வரும், இங்கேயோ பட்டன்ஸ் வரும், இங்கேயோ பட்டன்ஸ் வரும். இதுல ஒன்று இப்போ என் கையில் இருக்கிறது ஒன்று அக்கார்டியன்ல ஒன்று, இது லெஃப்ட்ல இந்த பேஸ் பட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ் பட்டன்ஸ்ல எல்லா அக்கார்டியன்லயும் இதே சிஸ்டம் தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க இப்படி கவுண்ட் பண்ணுவோம் நம்ம, 1 2 3 4 5 6. இதுல ஒன்று 6 × இது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 × 6. ஆமா, 96. ஆமா, இதுல 96 பேஸ் இருக்கு. ஆச்சா, ரொம்ப சின்ன அக்கார்டியன், மினி பேஸ், மினி அக்கார்டியன் எல்லாம் தே ஸ்டார்ட் வித் 8 பேசஸ். எட்டு எட்டு பட்டன் தான் இருக்கும் இங்கே, ரொம்ப சின்னது. அது வந்து எஜுகேஷனுக்காக, லேர்னிங்க்கு வச்சு, லேர்னிங்க்கு. அதுக்கப்புறமா 32 பேஸ் வருது, அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி 16 பேஸ் இருக்கு, அப்புறமா 32, அப்புறமா 48 பேஸ் இருக்கு, அப்புறம் 60 பேஸ் இருக்கு, 80 பேஸ் இருக்கு, இது 96. இன்னொரு அக்கார்டியன் என்கிட்ட இருக்குது, அது ஒன்று 120 பேஸ். சரி, இப்போ அதுக்கப்புறமா இன்னும் லாஸ்ட் சைஸ் ஒன்று 180 பேஸ், அது தூக்கவே முடியாது. இப்போ எல்லாமே புரியுது. பேஸ்ன்றது பேஸ் நோட்ஸ் குறிக்கிறீங்களா? வாட் இன் தி பட்டன்ஸ், ஐ மீன் பட்டன்ஸ். அது என்ன நோட்ஸ் இப்போ அதுல இருக்காது? இல்ல இல்ல, அத சொல்றேன். அதாவது இதெல்லாம் வந்து தே ஆர் கால்ட் பேஸ் பட்டன்ஸ். அக்கார்டியனுக்கு பேஸ் நோட்ஸ் வரும் அதுல. ஆமா, அவ்வளவுதான். இந்த சேம் 7 நோட்ஸ் தான் அந்த பேஸ்ல இருக்கு இல்லையா? எல்லா நோட்ஸ் இருக்கும், ஆல் தி 12 கீஸ். 12 கீஸ் யா, தட் இஸ் யா. அது இருக்க மாதிரி, அது எப்படி ரீட்ஸ்ல இருக்கோ அதே மாதிரி. ஆமா, என்ன பொறுத்திருக்கு என்னன்னா, இதுக்கும் நம்ம ஊர்ல இருக்க ஹார்மோனியத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதுவும் பெல்லோஸ் இருக்கு, அதுக்கும் கீ ரீட்ஸ் இருக்கு. சார், நீங்க ஒன்னு ஹார்மோனியம் ஒன்னு இந்த மாதிரி மாட்டின் வாசிக்க முடியுமா? அது கரெக்ட், அது தோள்ல மாட்டின் இப்படி வச்சுட்டு வாசிக்கலாம். சரி, நான் என்ன கேக்குறேன், இது நீ ஷோல்டர்ல வச்சுட்டு வாசிக்கிறீங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன், என்ன டிஃபரன்ஸ் மெயினான்றது சொல்லணும் இல்லையா? அதுல பெல்லோஸ் இருக்கு, அதுவும் பெல்லோஸ் கையில போட்டுட்டு இந்த லெஃப்ட்ல போட்டுட்டு ரைட்ல வாசிக்கிறாங்க. சரி, தே ப்ளே தட் கார்ட்ஸும் அதுலயே வாசிக்கிறாங்க. சி மேஜர் வாசிக்கலாம், சி மைனர் வாசிக்கலாம், டிமினிஷ் வாசிக்கலாம், செல்லா வாசிக்கலாம், எல்லாம் இதுலயும் அதே தான் வாசிக்கலாம், எல்லாம் வாசிக்கலாம். என்ன ஒரு டிஃபரெண்ட் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்ற முறையில இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹார்மோனியம்ல இந்த மேட்டரே கிடையாது. அதுக்கு உண்மையான விஷயம், யா, அந்த பேஸ் கீஸே கிடையாது. கிடையாது. ஃபைன். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் இது பாருங்க, இதை நான் பிளே பண்ணேன். இதை வந்து நீங்க ஹார்மோனியம்ல பிளே பண்ணுவீங்களா? ஸோ நான் இதை வந்து ஏ கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட், இது சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஜில் இதை மட்டுமே வாசிக்க முடியும்னு நான் சொன்னால் அது கரெக்டான விஷயமா தப்பான விஷயமா? 100% கரெக்ட். சந்தோஷம். ஏன்னா இது ஒன்று, ஒரு மனுஷன் ஒன்று இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் இருந்தாக, ஒரு நல்ல பிளேயர் இருந்தாக, 3 மணி நேரம் ஷோ அழகாக ஒன்று, ஆமாம், ஹீ கேன் மேக் ஹாப்பி ஆல் ஆடியன்ஸ், எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளுடைய திரை இசையிலையும் இசையமைப்பாளர்கள், அதே போல் வட இந்தியாவில், தட் இஸ் நார்த்தில் பாம்பேலையும் எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இது கேட்கும்போது நல்லா இருக்குது. கேட்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பீஸை நீங்கள் வாசிக்கும் போது, ஆ இந்த பாட்டு பாது, இப்போ நீங்கள் வாசிங்க இல்லைங்களா, குமரி பெண்ணின் உள்ளத்திலே, அந்த இது அக்கார்டியன் பீஸ் வரும்போதே தெரிஞ்சு இந்த பாட்டு தான் சொல்லிட்டு. எஸ், அதே மாதிரி நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச அந்த அவங்க போட்டு அந்த பிட்டை வாசிச்சு அது என்ன பாட்டுன்னு நேர்களே அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிட்டு வரும்போது என்னன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழைய பாடல்கள் இல்லையா? ஆமா, நீங்க ப்ளே பண்ணுங்களே. இப்போ டேக் இட் ஃப்ரம் நார்த்ல இருந்து எடுக்கலாம், தவறு இல்லை. அப்படியா, இப்ப பாருங்க. இதுல ஒரு பீஸ் இருக்குது, இது ஒண்ணு சங்கர் ஜெய்கிஷன் மியூசிக், வெரி குட். ராஜ் கபூருடைய ஒரு பாப்புலர் மூவி கால்டு சோரி சோரி. சரி, இந்த சாங் ஒன்று லதா மங்கேஷ்கர் மன்னாடி இவங்க பாட்டிருப்பாங்க,
ஆஜாசனம் மதுரை அந்த பாட்டு தான் இது. ஓகே ஓகே. இதில் ஒன்று இந்த இந்த மியூசிக், அதாவது சில டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரிஜினல் மியூசிக் தெரியலனா கூட ஏதோ ஒன்று, அதாவது நல்ல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஒரு சில சாங்ஸ் இருக்குது தேர் ஐடென்டிஃபைட் ஒன்லி த்ரூ அதனுடைய தீம் மியூசிக். இந்த இந்த இப்போ நான் இந்த ப்ளே பண்ண இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் ஒன்றும் அந்த சாங் முழுக்க வரும். ஸோ அந்த சாங்குக்கு இது தான் தீம் மியூசிக். எக்ஸாக்ட்லி, அது மிஸ் பண்ண முடியாது. அது வாட்ச். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஆஜாசனம் வாசின்னு சொன்னோடனே நான் ஏதோ ஒன்று, நீங்கள் என்ன யோசிப்பீங்க, வேற பாட்டு வாசிக்கிறானே. எக்ஸாக்ட்லி சார், நான் யோசிப்பேன். இப்போ ஏன்னா அந்த சாங்கும் பாப்புலர், குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு தெரியும். அப்போது இது ஸ்டார்ட் பண்ணாலே இந்த பாட்டு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது ஒரு ஃபண்டாஸ்டிக் சாங். இது வந்து நீங்கள் ராஜ் கபூர் சொன்னபோது தான் தெரிஞ்சுது. ஆமாம், அவர் வந்து இதை நிறைய படத்தில் அவருடைய பாடல்களில் இதை ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பார். சார், ராஜ் கபூர் ஒரு நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே இஸ் எ வெரி கிரேட் பர்சன். எப்படியானாக்கா அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதாவது இஸ் நாட் ஓன்லி எ குட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ரைட்டர் எடிட்டர் மட்டும் இல்லாமல் அவர் ஹீஸ் அ குட் கம்போசர் ஆல்சோ. அவர் கம்போஸ் பண்ணலை, பட் அவருடைய படத்தில் எப்பவும், இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தில் கூட எம்எஸ்வி சார் சொல்லியிருக்கார், ப்ரையாரிட்டி ஒன்று மியூசிக்கு தான் கொடுப்பார் அவர் ஜாஸ்தி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த மாதிரி ராஜ் கபூர் ஒன்று, அவர் எங்கேயோ சீன் மிஸ் பண்ணால் கூட இதை மிஸ் பண்ண மாட்டார், கம்போசிங்லேயே அவரே கூட இருப்பார். நாட் ஓன்லி தட், ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ குட் மியூசிஷியன். அவர் ஒரு நல்ல மியூசிஷியன். அவர் பியானோ ப்ளே பண்ணுவார், இந்த அக்கார்டியன் ப்ளே பண்ணுவார், வயலின் ப்ளே பண்ணுவார், பேக் பைப்பர்னு சொல்லி ஒரு ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அது ப்ளே பண்ணுவார். அவர் எப்படி திங்க் பண்ணுவாருனாக்கா, இப்போ ஒரு நான் ஒரு டியூன் நான் கம்போஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது எனக்கு நல்லா இருக்கும், ஜனங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா. எக்ஸாக்ட்லி. நான் என்ன வேணால் கம்போஸ் பண்ணுவேன், டிம்னிஷ் கார்டன் நான் உங்ககிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு மியூசிக் தெரியும், நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் எப்போ இது டிம்னிஷ் கார்டன் சொன்னால் அவன் என்ன யோசிப்பான், அவனுக்கு தெரியுமா அதை பற்றியே தெரியாது. ஸோ பப்ளிக்கை ரீச் பண்ணும், சாதாரண ஒரு காமன் மேன் அவங்களுக்கு இன்னும் இந்த மியூசிக் ஒன்று ரீச் பண்ணும். அந்த மாதிரி தான் அவர் கம்போசிங்கை இது பண்ணுவார். அந்த மாதிரி டியூன்ஸ் தான் அவர் ஓகே பண்ணுறது. அவர் கொடுத்துருக்க ஒரு பாட்டு கூட இது ஒன்று வாட்சிங்க, அவர் கொடுத்துருக்க ரெண்டு மூணு பாட்டு அவர் பாருங்க. ராஜ் கபூர் ஃபிலிம்ஸில் ரொம்ப பாப்புலர் ஒன்று சங்கம்னு ஒரு படம் வந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதுலேயே ஒரு சாங் சார், இதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்கள். அதாவது நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன், ஒரு ஷோ. அது எப்படி என்னாக்கா, அதாவது ஒரு சமயத்தில் நம்ம எல்லாம் ஒன்று ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு ஃபுல் டீம் வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் போக போக இன்ஸ்ட்ருமெண்டல்னு வந்து போச்சு. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல்லையும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னாக்க, நிறைய பேர் ஒன்று இந்த கரோக்கே ட்ராக்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்காது, மைனஸ் ஒன் ட்ராக்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு இப்போ சிங்கர்ஸும் பாடுறாங்க, அதை வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் நானும் கூட பண்ணுறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால ஒரு ப்ரோக்ராமில் ஒரு நார்த் இந்தியன் வெட்டிங் அது. அந்த ப்ரோக்ராம் நான் ப்ளே பண்ண போயிருக்கிறேன். அப்போ நானும் என்கிட்ட மைனஸ் ட்ராக்ஸ் இருக்குது, ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு நான் ஒன்று நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, சார் சங்கம் கா கானா சாயின்றார், எனக்கு ஹிந்தியும் தெரியும். ஸோ நான் சொன்னேன், சங்கம் கா கோன் சா கானா, அதாவது சங்கம் பாட்டு கேட்டார், என்ன பாட்டுனா கேட்டேன். அவர் ஒன்று ஹர்தில் ஜோ பியார் கரேகா அந்த சாங் ஒன்று, லதா மங்கேஷ்கர் அப்புறம் முகேஷ் அண்ட் மகேந்திர கபூர் இவங்க மூணு சிங்கர்ஸ் பாடினது, சங்கர் ஜெய்கிஷன் தான் மியூசிக். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த சாங் ட்ராக் என்கிட்ட இல்லை, அது ஏன்னா அது கொஞ்சம் கிடைக்கிறதே கஷ்டம் அந்த ட்ராக், நான் பாம்பேலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் கிடை இப்போ இருக்கேங்கிட்ட. அப்போ அந்த சாங்னு எனக்கு ட்ராக் இல்லை, எப்படி சார் அண்ணே, இல்லை இல்லை ஐ வாண்ட் தட் சாங்ன்ட்டார். இப்போ அவருக்கு அவருக்கு நான் இந்த ஒரு சாங்குனால நான் ஒரு 25 சாங் வாசிச்சிருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். கரெக்டா. இவங்க என்ன சொல்லிடுவாங்க பாரு, நான் சொன்ன பாட்டு அவர் வாசிக்கல, அவர் என்ன பிளேயர், அவரு நிச்சயமான வார்த்தை இப்படி சொல்லிடுவாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், சார் ஒன்று பண்ணுங்க, நான் அந்த சாங் நான் ப்ளே பண்ணுறேன், அந்த சாங் நான் ப்ளே பண்ணுறேன் இமீடியட்டாக, நான் என்னுடைய சவுண்ட் ஆப்ரேட்டர் கிட்ட சொன்னேன், எப்போ இந்த பக்கம் ஒரு மைக் வையன்னு சொல்லிட்டேன், லெஃப்ட்டுக்கு மைக் வச்சார். தென் ஐ ஸ்டார்டட். அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, வெளியில கீழே ஆடியன்ஸ்ல இருக்க மனுஷன் நேரம் என் பக்கத்துல வந்து இங்க காது இப்படி வச்சு நிக்கிறார், நான் உண்மையில வாசிக்கிறேன்னா ஏதாவது வாய்ப்பாடு கீப்பாடு போடுறேன் நான் நான் வாசிட்டேன் பாருங்க இந்த சாங் தான்.
இந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதுல இதுவும் அந்த சாங்ல தீம் மியூசிக் தான். எக்ஸாக்ட்லி, இது இந்த சாங் ஃபுல்லா இந்த மியூசிக் வந்து. இதுல இன்னொரு நல்ல ஒரு சூப்பர் அக்கார்டன் பீஸ் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக முன்னாடி இந்த பல்லவி முடிஞ்ச உடனே பெருமையா இருக்கும் இந்த பீஸ். ஆமா, இது ஒரு பீஸுக்காகவே இந்த சாங் எடுப்பேனா, எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இந்த பீஸ் வாசிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு லெஜண்ட்ன்ற உங்களை மாதிரி மட்டும்தான் வாசிக்க முடியும். தட் இஸ் மெமரியில் அந்த சாங் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அந்த நேரத்தில் என்ன நோட்ஸ் போகிறதுன்றது மைண்ட்லேருந்து கையில் ஸ்வரங்களுக்கு வரணும். ஒண்டர்ஃபுல் பிளே, ஒண்டர்ஃபுல் பிளே. ஐ சல்யூட் யூ மிஸ்டர் பேட்ரிக் அட்ஜன். தேங்க் யூ சார். பட் நான் லெஜண்ட் இல்லை, இல்லை சார், ரொம்ப சின்ன. என்ன சொன்னாலும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நானே ஒரு கற்றுக்குட்டியான்னு. ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் மற்ற மியூசிஷியன் என்ன சொல்லுவாங்க அவங்கள பற்றி எனக்கே தெரியல. இப்போ நான் ஒன்னு கேக்குறேன், இப்போ அழகா வாச்சுங்க. தமிழ் படத்துல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்த ஒருத்தரை பத்தி நீங்களே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வாசிச்ச ரெண்டு மூணு பீஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அதுவும் நீங்க வாசி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. அதாவது எங்களோட சீனியர் மோஸ்ட், எங்களுடைய குரு, ஆனா சொல்ல போனா மங்களானா மங்களமூர்த்தி. மங்களமூர்த்தி சார் ஒன்று இண்டஸ்ட்ரியில இருந்தார். அவர் ஒன்று ஆக்சுவலி அவர் ஒன்று டீச்சர், அவர் ஒன்று ஸ்கூலில் டீச்சராக இருந்தவர். அதுக்கப்புறமா இங்கே மியூசிக் மியூசிக்கல்ஸில் அவர் ஒன்று, அது மியூசிக் மியூசிக்கல் முன்னாடி ஒன்று இப்ராஹிம்னு சொல்லி ஒரு மியூசிக்கல் ஸ்டோர் இருந்தது, அதிலேயே ஹி வாஸ் அ சேல்ஸ்மேன். அப்படி இருந்து நம்ம கிரேட் லெஜண்ட்ஸ் யார், ஏஎம் ராஜா, ஜிக்கி, இவங்க அந்த கடைக்கு போயிருக்கும்போது இவரை பார்த்துருக்கார், இவர் டெமோ பண்ணி காமிச்சிருக்கார். இம்மிடியேட்டாக அவரை கூப்பிட்டு இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வெரி குட். அச்சா, அவர் இதுக்கப்புறமா அந்த டீட்டெயில் தெரியாது. தென் லேட்டர் ஆன் ஹி வாஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு மீ அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, என்னுடைய கல்யாண ரிசப்ஷன் அவர் தான் ஒன் மேன் ஷோ வாசிச்சார். வெரி கிளாட். மங்களா அண்ணா தான் வாசிச்சார். அவர் இது சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா, ஒரு சில சாங்ஸுக்கு ஒன்று அந்த அதனுடைய அந்த தீம் மியூசிக் இருக்கும் இல்லையா, அந்த 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 மியூசிக் தான் தூக்கி விட்டு ஜனங்க ஒன்று அந்த மியூசிக் கேட்ட உடனே இது தான் இந்த சாங்கு அண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் எம்எஸ்வி சார் அண்ணும் ஃபண்டாஸ்டிக்காக கம்போஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ரொம்ப நல்ல சாங்கு. என்ன படம் அதை பாவம் பண்ணிப்பான், அத்தான் என்ன சுஷில் அம்மா ரொம்ப அழகாக பாடிருப்பாங்க அந்த பாட்டு. அந்த சாங்கு ஒன்று இப்போ நான் தமிழ் ப்ரோக்ராமில் நம்ம போனோம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்து சார் அத்தான் என்னத்தான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுருவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால அந்த சாங் ஹிட்டு, அந்த சாங்னால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹிட்டு. எக்ஸாக்ட்லி சார். ஒன்று ஒன்று அப்படியே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதில் நான் ஒரு பீஸ் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பிகினிங்லேருந்தே அந்த வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸில் வாசிருக்கீங்க எனக்கு. கரெக்ட். அது நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சார், இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னாக்கா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னு சொன்னாக்க, ஆர்டிஸ்ட்ன்றதான்றவனும் ஒரு கிரியேட்டர். நிச்சயமா. ஆர்டிஸ்ட் இஸ் எ கிரியேட்டர். எக்ஸாக்ட்லி. கரெக்டா. அப்போ ஜென்ரலி அது ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே ஒன்று அதில் ஒரு வயலின் வரும் ஸ்டார்டிங். ஆமாம் ஆமாம். இது வரும். நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ரோக்ராம் ஒன்று எம்எஸ்சி சார் வந்திருக்காரு. சரி. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஓப்பனிங் ஒன்று நான் என் கூட இருந்த கீபோர்ட் பிளேயர் கிட்ட சொன்னேன், இப்போ ஒரு வைப் கொடுத்துரு, ஒரு வைப்ரோஃபோன் கார்டு ஒன்று கொடுத்துரு. கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சீக்வன்ஸ் பீஸ் நான் வாசிக்கிறேன். நான் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வயலின் பீஸ் எடு. நான் என்ன பண்ணிட்டேன் இது பாருங்க, இதுக்கப்புறம் வயலின் ஆரம்பிக்கும். Thank you.
சாங் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மிக அற்புதமான பாடல், எப்பவுமே எல்லோருடைய மனசுலையும் நின்று இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதே போல் இந்த பாடல் அப்படி தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி இருக்குது. இதில் கோவர்த்தன் மாஸ்டர் கொடுத்த ஒரு பாட்டு இருக்கும், சுதர்ஷன் மாஸ்டர் கொடுத்த பாட்டு இருக்கும். முன்னாடி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க எம்எஸ்வி சார் கொடுத்த மாதிரி. அதே போல் எம்ஜிஆர் சாரோட பாடல்களை சொல்லவே வேணாம் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவரும் நீங்கள் சொன்னீங்க மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட எப்படி வேலை வாங்குவார் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருமே அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் சார் பணம் படைத்தவன் படத்தில் இதை வச்சுட்டு வாசிப்பார் அவர். அஃப்கோர்ஸ் இ எனாக்ஸு, பட் அதை வந்து மங்களானா தான் வாசிப்பார், மங்களமூர்த்தி சார் தான் வாசிப்பார். எஸ். ஸோ அந்த பாட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வேணாம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, அந்த ஒரு அற்புதமான பாடல். அதில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. நீங்களும் நிறைய ஸ்டேஜில் வாசிப்பீங்க. இப்போது இதில் இன்னொரு சின்ன ஒரு டவுட் எனக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆஸ் அ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் கம்போசர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்களா? ரீ ரெக்கார்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் வந்து பெரிய ஒரு உயர்வையான விஷயம். அதுதான் அந்த த்ரில்லாகட்டும் ஒரு ரொமான்டிக் இதாகட்டும் எல்லாத்துமே அதுதான் கொடுக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ரொமான்டிக் ஒரு சீன் இருக்குது. எஸ். ஒரு அப்படி இருக்கும்போது எந்த அளவில் நீங்கள் ஆஸ் எ கம்போசர் நீங்களே உங்களை பற்றி நான் நிறைய பேசணும் கடைசியில் என்னென்ன செய்திருக்கீங்கன்னு. அப்போது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஆஸ் எ கம்போசர் நீங்கள் அதுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்பீங்க? இமேஜின் யூர் செல்ஃப் ஒரு 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 ஃபர்ஸ்ட் நைட்டில் ரெண்டு மணமக்கள் இருக்காங்க அந்த சீனில், வாட் வில் பி த ஆஸ்பெக்ட் மியூசிக் பார்ட் யூ கேன் ப்ளே நவ், கேட்கலாமா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் இப்போது கொண்டு வந்த சீக்வன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் நைட்டுன்றீங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்டாக. ஆமாம். இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு வரும்போது அது ஒன்று கம்ப்ளீட்லி ஒரு ரொமான்ஸ் மோடு அது. ஆமாம். ஓகே. அந்த மோடு ஒன்று, அதாவது விஷனில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, பார்த்தா கூட அது ஒன்று உங்களுக்கு ஒன்று ஒன்லி ஒரு கண் வரைக்கும் தான் அது வந்து சேரும். எக்ஸாக்ட்லி. ஆச்சா. பட் கம்போசர் ஒன்று அதுக்கு ஒன்று அந்த ஃபீல் நம்ம மனசு நம்ம ஹார்ட் வரையும் வரணும் அது. எக்ஸாக்ட்லி இல்லையா, அது கொண்டு வர்றதுக்கு தான் அந்த மியூசிக்ன்றது. இப்போ நான் பாருங்க ஒரு சின்ன ஒரு பீஸ் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். அந்த பெல்லோஸ் கூட அதுல வந்து வெஸ்டர்ன்ல சொல்ற மாதிரி அந்த கிரெசன்டோ டிக்ரெசன்டோ எல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அந்த லெவல் ஆஃப் வால்யூம் இல்லையா, அது ரொம்ப நல்லாவே கொடுக்குறது. இப்பதான் அதோட ஃபுல் எஃபெக்ட் என்னாலே பார்க்க முடியுது. ஏன்னா கச்சேரி கச்சேரி கேட்டு அந்த பீட் மட்டும் தான் கேட்கறோம், இது தெரியாம போயிடுச்சு. இப்போ ஒரு சொல்லுல பாருங்க, இதுல அத்தான் என்னத்தான் சாங் இருக்கு இல்லையா, அதுல பெல்லோ. ஆமா ஆமா. அது ஒன்று, அது எப்படின்னாக்கா ஒரு விஷயம் இருக்குது சார், எப்போவுமே ஒன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நீங்கள் ஒரு கம்போசர்னு வச்சிங்களேன், நீங்கள் கம்போசர்னாக்கா அக்கார்டியன் பீஸும் போடணும் இப்படி போடணும், பட் அது அந்த சவுண்டிங் எப்படி வரணும் எப்படி வரணுன்றது உங்கள் மனசுக்கு தான் தெரியும். கரெக்டாக. அது என் மனசுக்கு தெரியுமா, என் மனசு உங்கள் மனசுக்குள்ளே போக முடியுமா? முடியாது. ஆனால் போக வைக்கணும். அதைத்தான் ஒரு மியூசிஷியன் அண்ட் கம்போசருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப். அதே தான் உங்கள் மனசுக்குள்ளே நான் வந்து தான். ஓகே, நீங்கள் என்ன திங்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். கரெக்டாக. புருஷன் பொண்டாட்டிக்கு எனக்கு தெரியுதோ இல்லையோ குறிப்பு அதெல்லாம் அதெல்லாம் இதை தெரியணும். ஆமாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது அவங்க வாழ்க்கையில் விஷயம் வேறு, இது சமாச்சாரமே வேறு, திரையுலகில் கொடுக்கறது. இப்போ நான் ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்குறேன். ஒரு த்ரில்லர், இது வந்து வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்ட். இதில் த்ரில்லர் கொடுக்கலாமே. நானே வாசிருக்கேன் எம்எஸ்வி சார் ரீ ரெக்கார்டிங் நம்பியார் வர வரப்போ.
ஃபைன் ஃபைன் ஃபைன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பெல்லோஸோட ஒர்க்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயம். எஸ் ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல விட ஒரு கஷ்டமான விஷயம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுமந்துட்டு இருக்குது. இது என்ன வெயிட் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக? இது ஒன்று இது இந்த இது இந்த அக்கார்டியன் ஒன்று கொஞ்சம் வெயிட் கம்மி தான். இது ஒன்று மேக்ஸிமம் ஒரு 15 to 16 கேஜி இருக்கும். எங்கிட்ட இன்னொரு அக்கார்டியன் இருக்கு, அது ஒன்று 120 பேஸ் அக்கார்டியன், அது அது ஒன்று 22 கேஜி வெயிட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்ல தான் ப்ளே பண்ணும். எனக்கு இப்போ கூட இந்த உட்கார்ந்து ப்ளே பண்றது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. லைட்டிங் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஜெனரலி ஒன்று நின்று ப்ளே பண்ணா சும்மா அப்படியே விளையாடி டான்சிங் டவுலர்ஸ் எல்லாமே திங்ஸ் வில் பி தேர். ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ ஒரு த்ரில் பார்த்தோம், ஆஸ் வெல் ஒரு ரொமான்டிக் தீம் பார்த்தோம், ரெண்டுமே நல்லா இருந்தது. இப்போ நான் கேட்குற கேள்வி, இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்க்குறீங்கன்னா கீபோர்டு தான் கற்றுக்கணும், அதே போல் வந்து அவங்க ஒரு ட்ரம்ஸ் தான் போய் கற்றுக்கணும், இந்த லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பியானோ அக்கார்டியன் கற்றுக்கணுன்றது இது சாத்தியமா? இதோட விலை என்னன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னே வாங்கலான்னு ஆசைப்படலாம், கற்றுக்கலான்னு ஆசைப்படலாம் இல்லையா? கரெக்ட். அப்போ இது வாங்கக்கூடிய சாத்தியம் உண்டா இதுக்கு? கண்டிப்பாக உண்டு. எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? இந்த இந்தியாவில் கிடைக்குமா? இந்தியன் மேக் இருக்கா? இல்லை இல்லை, இந்தியாவில் எதுன்னு இது வரைக்கும் இன்ன வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண முடியல, பண்ணவும் இல்லை. இந்தியாவில் கிடைக்காது. இது ஒன்று அப்ராட் தான். இன்னைக்கு ஒன்று இந்தியாவிலே இருக்குது, கிடைக்குது. கிடைக்குதுன்னா எல்லாம் ஃபாரின் அக்கார்டியன்ஸ் தான் கிடைக்காது. ஓகே, புதுசு கூட கிடைக்காது இப்போ எல்லாம். அதே மாதிரி செகண்ட்ஸ்ல கூட கிடைக்காது. இதில் பர்டிகுலர் பிராண்ட்ஸ் இருக்கு. இப்போ நிறைய சைனா அக்கார்டியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருக்குது புது புது, பட் அது ஒன்று லைஃப் நல்லா இருக்காது. அது இதர் அக்கார்டியன் வாங்கினாங்க ரெண்டே ரெண்டு வேர்ல்டில் ஒன்று ரெண்டே ரெண்டு கம்பெனி, இது ஒன்று இட்டாலியன் மேக்கு இல்லைன்னா ஜெர்மன் மேக், இந்த ரெண்டு தான். இது ரெண்டுமே நல்லா இருக்கும், லாங் லாங் லைஃப்பு, டோன்ஸ் நல்லா இருக்கும், அதே மாதிரி அதனுடைய எல்லா கம்ப்ளீட் ஒர்க்கும் நல்லா இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று, இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அது சர்வீஸ் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம். பாம்பேல ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, கல்கத்தாலே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அங்கே தான் தூக்கின்னு போகணும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, இது வாங்கிறதுக்கு முடியுமான்றத, வாங்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது பணம் இருந்தால் எதை வேணால் வாங்கலாம், ஒன்று பணம் இருக்கிறது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா, உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஒரு ஆசையும் ஒரு பாசமும் இல்லை, அதை நான் கற்றுக்கணுமான்ற ஒரு வாஞ்சியும் இருந்தால் நீங்கள் ஒன்றும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் போய் வாங்கினோம். கண்டிப்பான விஷயம், கண்டிப்பான விஷயம். இட் காஸ்ட் ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டாக இதனோட விலை என்ன இருக்கும் ஃபாரின் தர? சார் இந்த அக்கார்டியனுடைய காஸ்ட் எல்லாம் ஒன்று உங்களுக்கு சைனா மேக் அக்கார்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதே ஒன்று ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒன்று 35,000, 45,000 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது, லட்சக்கணக்கில் போகுது. எஸ் லேக்ஸ் நிச்சயமாக நிச்சயமாக வருது. டூ திங்ஸ் பிஃபோர் வி வைண்ட் அப். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர், ஆனால் நீங்கள் லெஜெண்டரியாக மதிக்கிறது ஒரு நார்த்தில் ஒரு பிளேயரை பற்றி சொல்லியிருந்தீங்க இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி பேசும்போது, அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும். ஏன்னா அவங்கள பற்றியெல்லாம் இந்த இடத்துல நினைவு கூறலைன்னா நம்மளுடைய ஜென்மம் சாபல்யம் ஆகாது. சார் ஆராதனான்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது, அதாவது நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. கண்டிப்பாக அந்த படத்தில் ஒன்று அவர் அவர் ஒன்று என்ன எனக்கு ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ஆச்சா அவர் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்வார், பேட்ரிக் ஆல்வேஸ் எ குட் ஹார்ட்டட் பர்சன் இஸ் எ குட் மியூசிஷியன் அண்ட் அ குட் மியூசிஷியன் இஸ் ஆல்வேஸ் எ குட் ஹார்ட்டட் பர்சன். நல்ல இருதயம், நல்ல மனசு இருக்கிறவன் என்றைக்குமே ஒரு நல்ல கலைஞனாக இருப்பான். நல்ல கலைஞன் சொல்லி ஒருத்தர் சொல்கிறோன்னா அவனுக்கு கண்டிப்பாக நல்ல மனசு தான் இருக்கும். அவர் பேர் ஒன்று கெர்சி லார்டு. அவர் ஆக்சுவலி ஒன்று நம்ம இந்தியன் கிடையாது, அவர் பார்சி மேன். அவர் பாம்பேக்கு வந்தார், பாம்பே வந்து அவர் ஸ்டார்டட் இட் கெரியர். ஆச்சா அவரை பற்றி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம், அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு பேச விட மாட்டீங்க. கரெக்டா? அவர் ஒன்று ஹீஸ் நாட் ஓன்லி அன் அக்கார்டியன் பிளேயர், அவர் பியானோ ப்ளே பண்ணுவார், அப்புறமா இது பர்க்கஷன்ஸ் ப்ளே பண்ணுவார், மியூசிக் அரேஞ்ச் பண்ணுவார். அதாவது சாத்தியன் ஒரு படம் வந்தது ஹிந்தியில் திலீப் குமார், அந்த படத்துக்கு ஒன்று நவ்ஷாத் மியூசிக், அந்த அந்த படத்துக்கு அவர் அரேஞ்ச் பண்ணார் மியூசிக். அந்த படத்துலேருந்து ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ஆச்சுங்களா. அதுக்கப்புறமா திலீப் குமார் ஒன்று என்னெல்லாம் படம் எடுத்தாரோ, ராம் அவர் ஷாம் அது, அவர் ஒன்று ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு நவ்ஷாத் ஒன்று கெர்சிலாவோட எப்போ அவைலபிளோ அப்போ இது பண்ணால் போதுன்னு.
அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃப்ரெண்டு பண்ணார், எஸ்டி பர்மன் ஆடி பர்மன் நைட்டு. அந்த ப்ரோக்ராமுக்கு நான் அவரை இன்வைட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ன அவரை பற்றி நாலு அவங்களை பற்றி நாலு வருஷம் அவர் பேசினார். ஆச்சா அவர் தான் ப்ளே பண்ணது இந்த ரூப், இது பாருங்க இந்த பாட்டு. பாட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரூப்பு தேராமஸ்தானா. அதே மாதிரி அதில் கூட அவர் தான் பிளே பண்ண, இது தவிர அவர் நிறைய பிளே பண்ணியிருக்காரு. ஆர்டி பர்மன் எஸ்டி பர்மன் அவர் தான் பர்மனன்ட். அப்புறமா நீங்க இந்த நடுவில் இந்த படம் எல்லாம் வந்தது ஆர்டி பர்மன் மியூசிக்ல, இந்த ஜவானி திவானி ஜான் ஜா இந்த சாங் எல்லாம் அதுல எல்லாம் ஒண்ணு காம்போ ஆர்கன் எல்லாம் அவர் தான் பிளே பண்ணார் ஆர்கன். அப்புறமா நான் வந்து அவர் எப்போ எனக்கு 1982 பிரசாத் ஸ்டுடியோ வந்தார் அவர் ஆர்டி பர்மனோட ரெக்கார்டிங்க்கு. அப்போ ஆர்டி பர்மன் கூட கொஞ்சம் ஒரு 7-8 மியூசிஷியன்ஸ் தான் வந்தாங்க, லூயி பேங்கு இவரு அப்புறம் பாசு மனோகரி இவங்கெல்லாம் வந்தாங்க. மிச்சம் ஆர்கெஸ்ட்ரால நம்ம ராஜா சாருடைய ஆர்கெஸ்ட்ரா தான் ஒர்க் பண்ணாங்க. அப்போ நான் அவரை மீட் பண்ணேன், இங்கே வரும்போது வந்து கூப்பிட்டாரு போனேன். அப்புறம் ஒரு படம் ஒரு சாங் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு சாங் எடுத்தாங்க ஆஷா ஆஷா போஸ்டர் அவங்க பாடினாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து ரீ ரெக்கார்டிங் கூலி படம், அந்த டைம்ல தான் அமிதாப் பச்சன் கூட நான் மீட் பண்ணேன் ஆச்சுங்களா. அப்போ ஒரு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆடி பர்மன், இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்கே சென்னை இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் இவர் அக்கார்டியன் பிளேயர் அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் அவரை ஃபிக்ஸ் பண்ணி நானே அவர் கால் பண்ணி கூப்பிட்டு வந்து எல்லாம் நல்ல வெரி வெரி நைஸ் பர்சன், ரொம்ப தங்கமான மனுஷன். நீங்கள் அவர் கூட சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு பால்கே சாருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவருக்கு சார் பெஸ்ட் அரேஞ்சர்னு சொல்லி தாதா பால்கே அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த அளவுக்கு பெரிய விஷயம். ஆமாம், அதாவது நடுவில் ஒரு படம் வந்தது ஷாலிமாரன் சொல்லி ஒரு படம் ஹிந்தி, அந்த படத்துக்கு ஒன்று அப்போ பாசு மனோகரியனும் அமெரிக்கா போயிட்டாங்க ப்ரோக்ராமுக்காக. ஸோ ஆடி பர்மனுக்கு ஒன்றும் யாருமே இல்லை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஆடி பர்மன் கால்டு கெர்சிலாவோட கூப்பிட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவர் நேம் அதில் இருக்கும் அந்த படத்தில், டைட்டில் அவர் பேர் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல பிளேயர். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார் சுமித் மித்ரான்னு சொல்லி, அவரு ஹீஸ் ஆல்சோ நோ மோர், கெர்சிலா லாஸ்ட் டிசம்பர்ல தான் போயிட்டார். அப்புறமா இவரு இவரு இப்போ ரீசெண்டாக தான் போனார், யார் நம்ம சுமித் மித்ரா. சுமித் மித்ரா ஒன்று மேக்ஸிமம் சங்கர் ஜெய்கிஷன் லக்ஷ்மிகாந்த் பேரில் சுமித் மித்ரா பிளே பண்ணது நான் ஒரு சின்ன சின்ன பீசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒன்று மேரா நாம் ஜோக்கர் சாங், ஜி நாயா மர் நாயா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணேன் ஹர்தில் ஜோ பியார் கரேகா, இது அவர் தான் ப்ளே பண்ணது. அதுக்கப்புறமா லக்ஷ்மிகாந்த் பேரால் இன்னொரு பண்ண ராஜ் கபூர் ஆர்கே ஃபிலிம்ஸ் பண்ணாங்க இந்த பாட்டு. அதாவது பாபி படத்துல இந்த சாங் ஹம் தும் மேக்கமரே அதுல இதுதான். அப்படி சொல்ல போனா அவங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கில் பாட்டு சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்காங்க. நம்ம சொல்ல இப்போ ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு காலையில 4 மணிக்கு தான் முடியும். வார்த்தை இல்ல சத்தியமான வார்த்தை. இப்போ நான் ஒரு இசை கலைஞன்ற முறையில ஓப்பனாவே உங்க மனசை நெருடும் ஒரு கேள்வி கேட்க போறேன், சத்தியமான ஒரு பதில மட்டும் ஒரு உண்மையான கலைஞன் கிட்ட எதிர்பார்க்கறேன். அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில்? என்ன விஷயம்னா இப்படிப்பட்ட இசையமைப்பாளர்களுக்கு வாசித்த அப்படிப்பட்ட கலைஞர்கள் இல்லையா, இப்போது சினி மியூசிக்கில் வாட்ஸ் லேக்கிங், என்ன இல்லை, எந்த வெற்றிடம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது நான் தவறாலாம் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம இசைத்துறையிலே நான் ஒரு 42 வருஷம் அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 10 வருஷம் இருந்துட்டேன், நீங்கள் ஒரு 55 வருஷம் இருந்துட்டீங்க. எனக்கே எனக்கே உங்களை ஒன்று 40 வருஷமாக தெரியுமே. ஸோ எனக்கு தேவையான ஒரே பதில் என்ன, இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏன் இப்போ இதெல்லாம் பயன்படலை? இதை கேட்க சொல்லக்கூடாது நான், என்ன இது என்ன அப்படின்னு, இது வெற்றிடமா, இதை நிரப்ப முடியுமா? அதாவது ஏன் பயன்படலைன்னு நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. பட் எப்படியானாக்கா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தது கிடையாது.
அச்சா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நான் ஒரு 1 இயர் முன்னாடி ஒரு ஸ்டுடியோவில் இங்கே தான் அபிராம்புரத்தில் ஒரு ரெக்கார்டிங் கூப்பிட்டாங்க. அது ஒரு ஆட் ரெக்கார்டிங் தான். அப்போ கூப்பிட்டுருக்கும்போது அந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அக்கார்டியன் சொல்லி நம்ம இன்சார்ஜ் சொல்லியிருக்காரு, அக்கார்டியன் அவர் வாசிப்பாரு, இவருக்கு அக்கார்டியனால என்னன்னு தெரியாது, மியூசிக் டைரக்டருக்கே தெரியாது. சந்தோஷம் ஆச்சுங்களா. அப்போ நான் போன உடனே நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், பாக்ஸ் ஓப்பன் பண்ண, ஓஹோ இதுதான் அக்கார்டியனா பார்த்தீங்களா அப்படியா. இப்போ ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்டே முதல்ல பார்த்தது இல்லை, இனி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன வரும் என்ன வராது. அப்போ ஒரு மியூசிஷியனை நம்ம கூப்பிட்டா அவர்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கணும், என்ன ஒர்க் வாங்கணும், எதை முடியும் எது முடியாது, இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஏன்னாக்கா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நிறைய ஆனதுனால இவங்க இதுக்கெல்லாம் போகிறதில்ல ஆச்சுங்களா. ரெண்டாவது ஒன்று, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இப்போது அக்கார்டியன், அதாவது எல்லாமே ஒன்று கீபோர்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றான், இது அக்கார்டியனு இது இது அந்த டோனு தான் தெரியும். சார் என் ரிலேஷனே ஒரு என்னுடைய ஒய்ஃபோடைய கசினுடைய டாக்டரு துபாயிலேருந்து வந்தாங்க, அவன் என் ஒய்ஃப் கிட்டே கேட்டாப்ல அங்கிள் என்ன பண்ணுவார், அங்கிள் ஒன்று அக்கார்டியன் வச்சுப்பேன், அக்கார்டியனா அது என்னது, அப்புறமா தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஓ இது தான் அக்கார்டியனா கேட்குறான். இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இது இருக்குது. அதாவது எவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்க மிருகங்க யானையெல்லாம் காணாமல் போயிட போகுது, புலி குறைஞ்சிட்டே இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. நம்மளை போன்ற இசைக்கலைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இப்போ வர்ற மியூசிக் டைரக்டர்ஸ் அவர்கள் தெரிஞ்சுக்கலாம், இது பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாம். அந்த இது மாதிரி கலைஞர்களை கூப்பிட்டு இது எப்படி சார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் எந்த ஆக்டேவ் வரைக்கும் போகலாம், எந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணால் பிருந்தாவனத்தில் கண்ணன் பிறந்த அந்த நாளும் வந்திடாத மாதிரி டெஃபினட்டாக உன்னதமான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பங்கு பெறும்போது புது பாடல்கள் பரிமளிக்கும் ஜொலிக்கும் புத்தரணுவோடு எல்லாமே ரசிக்கலாம், யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் எல்லாமே ரசிக்கலாம். அதே போல் பேட்ரிக் உங்களை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு வார்த்தை, இந்த நாள் எனக்கு ஒரு உன்னதமான புனிதமான நாள், கலைவாணி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை. ஏன்னா இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் இங்கே வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்து ஒரு 10 நாள் 20 சாங் ஒர்க் பண்ணிவிட்டு, ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் ப்ரோக்ராம் இருக்குது, இன்னும் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு பாக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் கம்போஸ் பண்ண ஒவ்வொன்றையும் நான் கேட்டிருந்தேன் ஸ்டுடியோவில், அந்த மாடுலேஷன் ஆகட்டும் ஒரு டிரான்சிஷன் ஆகட்டும், அதே போல் நீங்கள் ப்ளே பண்ணுற ஒரு கார்டோட ப்ரோக்ரஷன் ஆகட்டும் எல்லாமே மனசை தொட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞரோட நம்ம மக்கள் குரல் .tv நம்ம பங்கேற்றிருக்கோம். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு கலைஞரை வந்து நம்ம திரையுலகமும் மறக்கக்கூடாது, இசை ரசிகர்களும் மறக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்மை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மக்கள் டிவி .tv மக்கள் குரல் .tv என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை பேட்ரிக் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் ரெண்டு வார்த்தை சொல்லி நிறைவு செய்வார். நான் சொல்கிறது என்னென்னாக்கா, இந்த மாதிரி இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுங்க ஆச்சுங்களா. இதெல்லாமே ஒன்று கடைசி வரைக்கும் உலக இருக்கிற வரைக்கும் இருக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, தெரியலனா கூட அதுதான் முக்கியம். அதே நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மக்கள் குரல் .tv அவங்களுக்கு அவங்க ஸ்டாஃப் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மே காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ. குட் விஷஸ். வணக்கம். நன்றி.